ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் டிஎன்இஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ சீட்டு எந்தெந்த காலேஜில் இருக்கு அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு நாள் 24. ஸோ ஆக்சுவலாக 24th வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். இன்னைக்கு நான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் வந்து டிஎன்ஏக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து வரவே கிடையாது. அது ஏன் வராமல் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. ரவுண்ட் 2 மாணவர்கள் அனைவருமே, ரவுண்ட் 2 உள்ள யாரு, ரவுண்ட் 2 உள்ள 7.5 மாணவர்களாக இருக்கட்டும், ரவுண்ட் 1 இருந்து ரவுண்ட் 2 வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நாளைக்கு காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கிறத மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னா நமக்கு ஒரு காலேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்கே தாங்க சீட்டு, எவ்வளோ சீட்டு தான் இருக்குது, மிச்சம் எவ்வளோ இருக்குது, ஓசியில் எவ்வளோ மிச்சம் இருக்குது, பிசியில் எவ்வளோ மிச்சம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். ஆனால் வந்து ஏன் இதை லேட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்தால் ரைட்டு, இல்லை இன்னைக்கு ஈவினிங் வந்தால் ரைட்டு, இல்லை நைட்டு வந்தால் ரைட்டு, எப்போ வேக்கன்சி லிஸ்ட் வந்தாலும் அது வராமல் போனாலும், அது வராமல் போனாலும் ரைட்டு, வராமல் போனால் என்ன பண்ணலாம், வந்துட்டா நம்ம பார்த்துக்கலாம், எல்லாருமே பார்த்துக்கலாம் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு. கண்டிப்பாக அது வந்துடும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது வராமல் இது வரைக்கும் கவுன்சிலிங் இது மாதிரி நடந்ததே கிடையாது. கண்டிப்பாக வந்த உடனே தான் நமக்கு கவுன்சிலிங்லாம் நடந்திருக்கு இத்தனை வருஷமாக. ஸோ அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே நேத்தே விட்டுருக்கலாம், இல்லை இன்னைக்கு கூட விட்டுருக்கலாம், ஏன் விடாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பாதி மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க, எங்கே சீட் இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாமல் தானே இருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது, பல மாணவர்களுக்கு அது புரியுது. ஆனால் நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த அவங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு வராமல் போனால் என்ன தாங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. ஸோ வராமல் போனால் நாளைக்கு காலையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் உங்கள் காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜோட கோடை நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குன்னு வந்துடும். ஓகேவா, இது யார் யாருக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியலைன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்ட்ரு லிங்கை கீழே தரேன், அதில் போயிட்டு நீங்கள் வந்து எங்கே இருக்குது, எங்கெங்கே டிஎஃப்சி சென்ட்ரு இருக்கோ எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு உதவி மையம்னு போட்டிருக்காங்க, அங்கே போய் கூட நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில் 25ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 26, 27, 27, 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணலாம். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலைனாலும் நாளை மறுநாள் 25ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலனாலும் 26ஆம் தேதி பண்ணலாம், இல்லை 27ஆம் தேதி கூட பண்ண வேணாம், நாளை மறுநாள் நாளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து உங்களுக்கு லைவில், இப்போ எப்படி பார்த்தாலும் வேக்கன்சி வந்துருச்சுன்னா நான் லைவ் போட போகிறேன், அப்படி வராமல் போனால் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அது வந்தாலும் வரலாட்டியும் நாளைக்கு நம்ம லைவில் எப்படி சாய்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்ல போகிறோம். ஸோ ஓகேவா, இதை போக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இந்த காலேஜ் லிஸ்ட்டை சொல்ல விரும்பலை. யாராவது இந்த எந்த மாதிரி கல்லூரியை எடுக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். இந்த ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு கொஞ்சம் உறுதியான தகவல் இதுதான். என்னன்னா நீங்கள் யாருமே இந்த சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஎஸ்டி, சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் உள்ளது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் உள்ளது, அதுக்கடுத்து சென்னையில் ராஜலட்சுமி, அதுக்கடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், லோயாலா ஐகாம், அப்படியே கோயம்புத்தூரில் வந்து குமரகுரு, கிருஷ்ணா, இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் நல்ல நல்ல கல்லூரிகள், பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் இருக்குது. இந்த கல்லூரிகள்லாம் கொங்கு, அப்புறம் பன்னாரி, இதெல்லாம் கூட வச்சுக்கோங்க. இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இந்த முடியலைன்னா இந்த வீடியோவில் கோடோட போட்டிருக்கேன், இந்த வீடியோல போட்டிருக்கேன், கீழே லிங்க் இருக்கு, நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இந்த வீடியோ பாத்துங்க. இந்த 18 கல்லூரிய கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி பாருங்க. இந்த 18 கல்லூரியில சீட்டு எங்கெங்க இருக்கு, ஓசி, பிசி, எம்பிசி, ஏன்னா வந்து நாளைக்கு வராம போனா பாத்துக்க கூடியது, இல்லைன்னா நான் வந்துருச்சுன்னா நான் வந்து போட்டுருவேன், பயப்பட வேணாம், நான் வந்து வந்துருவேன், லைவ் வந்து போட்டுருவேன். ஓகேவா, ஸோ இந்த பாத்துக்குங்க, இந்த இது 18 காலேஜையும் பாத்துக்குங்க, ஏன்னா மறுபடியும் என்னால சொல்ல முடியல. ஸோ இந்த 18 காலேஜை மட்டும் நீங்க சாய்ஸ்ல வைக்காம இதை தாண்டி ஒரு 77 காலேஜ் இருக்கு. இந்த 77 காலேஜுமே நல்ல காலேஜ் தான். அப்போ நான் இந்த 77 காலேஜை நீங்கள் வைக்கும் போது, அந்த 18 காலேஜை வைக்கும் போது நான் லயனாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. லயனாக சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த 77 காலேஜை எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும்னா, அதில் நான் லயனாக சொல்லிட்டு வருவேன் ஒன்று ஒன்றா, அது மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும். ஸோ இந்த 2 வீடியோவையும் பார்த்துக்குங்க, இந்த 18 காலேஜையும் பார்த்துக்குங்க.
பிளஸ் 77 காலேஜையும் பார்த்துக்குங்க. அப்போ 77 பிளஸ் 18 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 90 காலேஜுக்கு மேலே வந்துருச்சு. அப்போ எல்லாருமே இந்த கல்லூரியை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மொத்தமாக இந்த 18 கல்லூரியை முத பாருங்கள். ஏன்னா சிஇஜியில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு சீட்டெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் எம்பிசி கூட சில நேரங்களில் ஒரு சில சீட்டுகள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி மெக்கானிக்கலுக்கெல்லாம் கூட இருக்கலாம். பெரிய பெரிய கல்லூரிகளில் மெக்கானிக்கலுக்கு கூட இருக்கும். ராஜலட்சுமியில் மெக்கானிக்கலுக்கெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். ஸோ அதனால் கவலைப்பட வேணாம். நம்ம வந்து இந்த இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே பாருங்கங்க, இங்கே சீட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஏன் இதை இப்படி லேட் பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியலை. ஏன்னா வந்து ஒரு ரவுண்டு நாளைக்கு ஆரம்பிக்க போதுன்னா இது இன்னைக்கே விட்டாதான் நாளைக்கு காலையில் அவன் எப்படின்னு இன்னைக்கு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். எதையுமே விடாமல் உட்காந்து நாளைக்கு நேரம் வந்து நீ வந்து அட்டன் பண்ணுப்பா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்குறேன். ஒன்றுமே தெரியாத பையன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க இதெல்லாம் நியாயமாக இருக்கா? கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? என்னன்னே தெரில. ஸோ நம்ம பேசி வேஸ்ட்டு தான். அது வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ போடுவோங்க, ஓகேவா? அதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வந்துருச்சுன்னா நம்ம வந்து லைவ் போட்டுடலாம், எங்கே எங்கெங்கே சீட் இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட வேணாம். நாளைக்கு காலையில் கூட வந்துடும், நம்ம வந்து அதை பார்த்துடலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, பாய், டிடிஜிஸ்.